இன்றுமா. இன்றைக்கி இன்றுமாவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம பாபா சாஹேப் பீமராவ் அம்பேத்கர் என்று முழு பெயரோடு அழைக்கப்படும், அல்லது நம்மை போன்றவரால் அன்பாக டாக்டர் அம்பேத்கர் என்று அழைக்கப்படும் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த தினம். நாம் வந்து இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு சார் அப்படின்னு யாராவது வருவீங்க, அது வந்து வைதிக பேய் கதைகளை நம்புபவர்களுக்கு தான் தமிழ் புத்தாண்டு. இது வெறும் சித்திரை ஒன்று தான், மதம் வந்து தமிழர்களுக்கு அதை புத்தாண்டாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த தமிழ்நாடு அரசாங்கமே ஏற்றுக்கலன்னு வச்சிங்களா, அதெல்லாம் சட்டங்கள்லாம் போட்டு மாற்றி எப்போவும் போட்டாச்சு, ஆனாலும் இன்னும் சொல்லிகிட்ருக்கிறாங்க இதுதான் தமிழ் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டுன்னு. இன்றைக்கி வர ஈவன் ஜெயலலிதா அம்மையார் வந்து நடுவில் ஒரு சட்டம் போட்டு மாற்றினாங்க அப்படின்லாம் எல்லாம் சொல்லுவாங்க, இல்லை தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்றாம் தேதிதான்னு. அப்படி மாற்றியிருந்தா என்ன பண்ணியிருக்கணும், ஜீவோலையும் டேட்டெல்லாம் மாற்றணும்ல, ஜீவோலெல்லாம் டேட்டெலாம் மாற்றலை. இன்றைக்கி வர தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிடக்கூடிய எல்லா அரசாணைகளும் திருவள்ளுவர் ஆண்டு கணக்கில் தான் வெளியிடப்படுகிறது. இது வந்து புரிஞ்சிக்காமே நிறைய பேர் இன்றைக்கி தான் தமிழ் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டுமாங்க. அது வந்து இந்த பக்தி பாரம்பரியம் பக்தி இந்த புண்ணாக்கு கதைகளெல்லாம் நம்புகிறவங்களுக்கு தான் அந்த பொய்யான புத்தாண்டை புத்தாண்டுன்னு ஏற்றுக்க முடியும். ஏன்னா ஆங்கிலேய அதிகாரிகளினோட குறிப்பிலேயே இருக்குது, தை மாதம் ஒன்றாம் தேதி தான் அவங்க நியூ இயரை கொண்டாடுறாங்க அப்படின்னு ஒரு சில ஆங்கிலேய அதிகாரிகளை எழுதி வச்சுருக்கிறாங்க தமிழ்நாட்டை பற்றிய தங்களது குறிப்புகளில். சரியா, வேறு எங்கேயுமே போய் தேடலாம் வேணாம். ஆங்கிலேயர்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த காலத்தில் கூட தை மாதம் வந்து புத்தாண்டாக தான் பார்க்கப்பட்டுச்சுன்னு வச்சிங்களேன். டாக்டர் அம்பேத்கர் பற்றி நம்ம சொல்லணும்னு பெருசாக நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நம்ம சொல்லி அவர் புகழ் வெளியே தெரியணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்ல வரேன். நம்ம வேணால் தெரிஞ்சிக்காமல் இருந்தோம்னா தெரிஞ்சிக்கலாம் அவரை பற்றி. அம்பேத்கர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர், கல்வி மறுக்கப்பட்டவர், அந்த மறுக்கப்பட்ட கல்வியை விட்டுறவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி எப்படியாவது படிச்சிடணும் அப்படின்னு சொல்லி உலகத்தில் யாருமே படிக்க முடியாத அளவுக்கு படித்து முடிச்சிட்டாருன்னு வச்சிங்களேன். அப்படி என்ன சார், உலகத்துலேயே யாருமே படிக்க முடியாத அளவுக்கு படிச்சார் அப்படின்னு கேட்டால், ஆமாங்க அவர் படித்ததுக்கு லிஸ்ட்டே எல்லோரும் ஞாபகம் வச்சுக்க முடியாது, அவ்வளோ படிச்சிருக்கிறாருங்க. டாக்டரேட்டே ஒரு 6-7 டாக்டரேட் வாங்கியிருக்கிறாரு, ரிசர்ச்சு எம்ஃபில் அது இதுன்னு என்னெல்லாமும் படிச்சிருக்கிறார் அவர். அதாவது அவரோட காலகட்டத்திலையும் சரி இன்றைக்கும் சரி அவர் படித்த அளவுக்கு யார் யாராலையும் படிக்கவே முடியாது. அதுவும் அமெரிக்காவில் போன்ற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் 2 டிகிரிலாம் படிக்கலாம், இவர் ஒரே நேரத்தில் 4 டிகிரிலாம் சேர்ந்து படிச்சிருக்கிறாரு. கேட்டதுக்கு நான் படிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேன், இருக்கிற டைமில் எவ்வளோ முடியுமோ நான் படிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து படிச்சிருக்கிறாருன்னு வைங்களேன். அவரை வந்து ஒரு யாரோ நம்ம படிக்காதான் இருக்கான், படிக்கக்கூடாதுன்னா சரியா, அவர் அதை ஒன்றையே வைராக்கியமாக வச்சு படிக்கிறது மட்டும்தான் லைஃப் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக படிச்சிட்டார். அதில் மிகப்பெரிய விஷயமே என்னென்னா, அவ்வளோ படித்த படிப்புக்கு அவருக்கு வந்து நேராக கவர்னர் ஜெனரல் வேலையை கொடுத்துடலாம், அவ்வளோ படிச்சிருக்கிறாரு. ஆனால் அவர் அதை வச்சு எந்த பதவிக்கும் போகவும் இல்லை, 10 பைசா சம்பாதிக்கவும் இல்லை, முழுக்க முழுக்க தன்னுடைய கல்வி தான் பெற்ற அறிவு தன் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படுவதற்கு பயன்படணும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் அவர் தெளிவாக இருந்தார். அவர் வேறு எதை பற்றியுமே சிந்திக்கலை. தலித் மக்களின் விடுதலை, அவர்களின் சுயமரியாதை வாழ்வு, இதை பற்றியே மட்டும்தான் யோசிச்சுட்டு இருந்தவர் கடைசி வரைக்கும். எல்லோரும் அவரை வந்து ஒரு குறுகிய வட்டத்தில் அவர் வந்து தலித் தலைவர்ன்ற மாதிரி பேசுகிறாங்க, அது மிகப்பெரிய தவறு. அது அவர் வந்து உண்மையிலே பார்த்திங்கன்னா சட்ட அமைச்சராக, இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக அவரை நியமிக்கிறாங்க, சட்டத்தை உருவாக்குறாரு கான்ஸ்டியூஷனை. அப்போ உருவாக்கி முடித்ததுக்கப்புறம் பதவி ராஜினாமா பண்ணியிருக்காரு. ஏன் ராஜினாமா பண்ணார் யோசிச்சு பாருங்கள். 2 விஷயம் அவர் சொன்னார், அதை ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. நேருவோட மந்திரி சபையில் இருந்தால் இவருக்கு கீழே இருக்கிற மந்திரிகள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லோரும் இதை ஒத்துக்கவே முடியாதுன்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி, அதுக்கு நேருவும் சரி இப்போதைக்கு வேணாங்க அப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னதுனால அவர் ஒத்து வராதுப்பா, இது சரியாக வராது, நீங்கள் ஒரு காலமும் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டார். என்ன கேட்டார், பெண்களுக்கு சொத்தில் உரிமை கொடுங்கன்னு. அப்போது 1950 சொன்னார், பெண்களுக்கு சொத்தில் உரிமை கொடுங்க அப்படின்னாரு. 2வது, பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு வேணும்னார். அதாவது ஓபிசிக்கு படிப்புலையும் வேலை வாய்ப்புலையும் ரிசர்வேஷன் கொடுங்க அப்படின்னார். அதுக்கும் முடியாதுன்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். இதை தெரியாமல் நிறைய லூசுங்க என்ன சொல்லிகிட்டு இருக்கிறது, அவர் அம்பேத்கர் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தலித் மக்களுக்கு தான் அவர் வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணார், அவர் தலித் மக்களுக்கு அவர் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் சுதந்திரத்துக்கு முன்னாடியே பண்ணி முடிச்சிட்டார். இந்த இடஒதுக்கீடு அது எல்லாமே அப்பவே வாங்கி கொடுத்துட்டார். வாங்க அவர் திருப்பி இங்கே கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டது பெண்கள், எல்லா பெண்களுக்கும்,
மேல் சாதின்னு சொல்லிக்கிறாங்களே அந்த பெண்களுக்கும் சரி, தலித் பெண்கள் வர இல்லை எல்லா பெண்களுக்குமே சொத்தில் பங்கு கொடுக்கணும்னு சட்டம் கொண்டு வர சொன்னார். கடைசி வர கொண்டாடல, அதை முதல்ல தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது 1989 கலைஞர் தான் கொண்டு வர்றார். அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு சட்டமே கிடையாது. அதை வந்து அன்றைக்கே அவர் சொன்னார், பதவியை ராஜினாமா பண்ணும்போது பெண்களுக்கு சொத்தில் உரிமை உண்டு சட்டத்தை நாளைக்கு ஒருத்தன் வந்து எழுதுவான் அப்படின்னு சொன்னார். அதை வந்து நம்ம கலைஞர் தான் எழுதினார். சரியா, ஆக இந்த செய்திகளை நம் மனதில் வைத்துக் கொள்வோம். நாளை மறுபடியும் சந்திப்போமா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.